ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மாம்பழ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் பால் எடுத்துக்கணும். அதை பாதியாக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். அதில் ஏடுலாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் சைடில் இருக்கும். அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி அதிலே சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாம்பழம் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய மாம்பழம் வந்து ஒன்று சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். பாலில் வந்து பாதியாக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க், ஏலக்காய் தூள், அப்புறம் நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் மாம்பழம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா என்ன சேர்த்துக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சினா தான் நம்ம ஐஸ் ஃபார்ம் ஆகும் போது, குல்ஃபி ஃபார்ம் ஆகும் போது ஐஸ் மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும் பாதி ஆகிற வரைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குல்ஃபி மோடில் ஊற்றி 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.